திலகா, இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா பார்க்க போறோம். என்னன்னா உளுந்தங்களி. வாங்க உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். உளுந்தங்களி செய்யறதுக்கு நான் இப்ப 1 கப் உளுந்து எடுத்துக்கேன். தொளி உளுந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுப்ப வந்து ரொம்ப குறைவான தீயில வச்சுக்கோங்க. தீ வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உளுந்து வந்து ரொம்ப சீக்கிரமாக கருகிடும். இது சீக்கிரமாக வீட்லேயே வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். காலைல மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம். இதில் நான் இதை வந்து இப்போவே வறுத்து செஞ்சுக்க போகிறேன். இல்லை நான் மொத்தமாக வறுத்து அரைச்சி வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் வந்து நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து மொத்தமாக அரைக்கும் போது நீங்கள் வந்து மொத்தமாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ வந்து பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா உடச்சி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்க போகிறேன். அதை எப்படி காய்ச்சிக்க போகிறேன்னா இந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் நான் காய்ச்சிக்க போகிறேன். கருப்பட்டிக்கு பதிலாக நம்ம வந்து அச்சு வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். அச்சு வெள்ளத்தையும் இந்த மாதிரி நல்லா தட்டி தண்ணியில் போட்டு காய்ச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த கருப்பட்டியையும் காய்ச்சி அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். அப்போனா தான் அதில் உள்ள தூசியெல்லாம் வந்து வெளியில் போயிடும். உளுந்தையும் அரிசியும் வறுத்து எடுத்தோம்ல, அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ வந்து நான் ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்க போகிறேன். மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கணும். ரொம்ப சொரசொரப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதை சலித்து எடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறேன். நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். எதுக்காக நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக டைரெக்டாக அடுப்பில் போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சினோம் அப்படின்னா கட்டி கட்டியாக சேர்ந்துடும். இதே இது நம்ம இப்படி கரைச்சி எடுத்து அப்புறம் ஊற்றினோன்னா கட்டி சேராமல் களி வந்து சூப்பராக வரும். இது நல்லா வந்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இதுலேயுமே கரைக்கும்போது கட்டியை சேரும். ஆனால் நல்லா நீங்கள் கை வச்சு கரைக்கும்போது நம்ம அந்த கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணி கரைக்கலாம். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. இந்த மாவை நான் இப்போ வடைசட்டியில் சேர்த்து கொஞ்சம் காய்ச்சிக்க போகிறேன். இப்போ மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பனங்கருப்பட்டியோட அந்த பாகு, அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் இப்போ காய்ச்சிக்க போகிறேன். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பனங்கருப்பட்டி பாகை ஊற்றி காய்ச்சிங்க. நான் வந்து இனிப்பை வந்து மீடியமாக எடுத்திருக்கேன். அதனால் வந்து 1/2 கிலோ வந்து பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புன்னு அதிகமாக தேவைன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும். இந்த இனிப்பு வந்து நான் எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி பாகு ஊற்றி காய்ச்சினேன் அப்படின்னா கட்டி சேராது. அப்போ தான் மொத்தமாக ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி அதிகமாக சேர்ந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுனால கட்டி அதிகமாக சேராது, கட்டியும் சேராது. அப்படியே சேர்ந்தால் நம்ம அதை அழகாக கிண்டி எடுத்துடலாம். கைவிடாமல் கிண்டிடுங்க, ஏன்னா இதில் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கைவிடாமல் கிண்டுங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கைவிடாமல் நல்லா கிண்டணும். இந்த உளுந்தங்களி பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து எப்படி வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லது. அப்பப்போ அரைச்சி செய்ய முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மொத்தமாக மாவு மாதிரி அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து போட்டு எடுத்து செய்யலாம். மாவு மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் போயிடும். இப்போ நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா நல்லெண்ணெய் சேர்த்து இதில் கிளறி விட போகிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால அந்த சின்ன சின்ன கட்டியும் உடஞ்சிரும். களிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கின்றது ரொம்ப நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நம்மளுக்கு எவ்வளோ கட்டி கட்டியாக தெரிஞ்சது. இப்போ பாருங்கள் கிண்ட கண்ட அந்த கட்டியெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாரும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல்.
நல்லா நல்லெண்ணெய் விட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது அல்வா மாதிரி நல்லா தொண்டையில் தட்டாமல் உள்ளே சாப்பிட முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு நடுவுலையும் நல்லெண்ணெய் விட்டு அதை தொட்டு சாப்பிடும்போது அது டேஸ்டே சும்மா சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.